6.3 ல फोर्थ सम பார்க்க போறோம் फोर्थ सम என்ன சொல்லிருக்காங்க அப்படினா an aeroplane an altitude of 180 meter அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ ஒரு aeroplane இருக்கு aeroplaneோட altitude altitude அப்படினா 90 டிகிரி சரியா அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்குது ஒரு aeroplane இங்க பறந்துட்டு இருக்கு அதனுடைய அந்த vertical அந்த distance தான் சொல்லிருக்காங்க 1800 meter அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஒரு aeroplane இங்க பறந்துட்டு இருக்கு இப்போ finds that two boats sailing two vats in सेम डायरेक्शन அப்போ இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படினா ரெண்டு போட் என்ன பண்றாங்க பாக்குறாங்க அப்ப இங்க ஒரு போட் இருக்குது இங்க ஒரு போட் இருக்கு ரெண்டு போட்ட பாக்குறாங்க and இது சீ மட்டம் கடல் மட்டம் and an angle of depression of the boats observed from the aeroplane அப்ப இதில இருந்து டிப்ரஷன்ல பாக்குறாங்க அப்ப டிப்ரஷன் அப்படி சொல்லி எடுத்துட்டாலே என்ன எடுத்துக்கறோம் இங்க இருந்து தான் angle எடுக்கணும் first போட்க்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினா 60 and 30 அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க சோ அப்போ இங்க தான் 30 எடுத்துக்க போறோம் அப்ப first போட்ட பாக்கும்போது எவ்வளவு 60 அண்ட் செகண்ட் போட்ட பாக்கும்போது 30 நமக்கே தெரியும் இதுதான் பெரிய ஆங்கிளா இருக்கு இது சின்ன ஆங்கிளா தான் இருக்கு சோ பெரிய ஆங்கிள் 60 சின்ன ஆங்கிள் 30 அப்ப இங்க 60 எடுத்துட்டோம் அப்படினா இதனுடைய ஆப்போசிட் சைடு இங்க 60 அண்ட் இத 30 எடுத்துட்டோம்னா இதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் இங்க 30 சோ அப்ப 30 30 எடுத்தாச்சு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the distance between two boats அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு போட்டுக்கு இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை இத தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா x அப்படினு எடுத்துக்க போறோம் சோ அப்ப இத நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் நம்மளுடைய இந்த ফুল adjacent side கண்டுபிடிக்கலாம் ஏனா இந்த angle இது opposite side அப்ப இந்த adjacent side இந்த full opposite adjacent side கண்டுபிடிக்கலாம் and இந்த 60 ஓட adjacent side கண்டுபிடிக்கலாம் அத ரெண்டே subtract பண்ணோம் அப்படினா என்ன கிடைச்சிருப்பது இந்த x ஓட value என்ன அப்படிங்கறது கிடைச்சிருப்பு இதனோட value என்ன எடுத்துக்கலாம் அப்படினா y அப்படிங்கறது எடுத்துக்கலாம் சோ அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு x கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சோ x கண்டுபிடிக்கறோம்னா முதல்ல x plus y கண்டுபிடிக்கணும் அடுத்து அதுல y-ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்க போகுது x கிடைக்க போகுது சோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் y கண்டுபிடிக்கணும் அல்லது x plus y எதனால கண்டுபிடிச்சுக்கலாம் சோ நான் என்ன எடுக்கறேன் 60 டிகிரி எடுத்துக்கறேன் சோ 60 டிகிரி tan 60 டிகிரி அப்படிங்கறத எடுத்துக்கலாம் tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடோட வேல்யூ 1800 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ y ஏனா நம்ம y தான் எடுத்துக்கறோம் அதனால y அப்படிங்கறத எடுத்துக்கலாம் and tan 60 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் √3 அப்படிங்கறத எடுத்துக்கலாம் டிவைடட் பை y சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y y ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் 180 டிகிரி 1800 டிகிரி அது எப்படி மாத்தலாம் அப்படினா 3 600 அப்படிங்கறது சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால 3 600 டிவைடட் பை இங்க உள்ள √3-ய நான் டிவைட்ல கொண்டு வந்தறேன் அப்ப √3 சோ இங்கவே எடுத்துக்கலாம் அப்படினா √3-ய √3-ய இங்க 3 அப்படியே எடுக்கலாம் அப்படினா √3 √3 அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அப்ப y ஈக்குவல் டு √3 √3 600 டிவைடட் பை √3 சோ என்ன பண்ணலாம் √3-ய கேன்சல் பண்ணிடலாம் அப்ப y-ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 60 √3 அப்படிங்கறது கிடைச்சிருக்கு சாரி 600 √3 அப்படிங்கறது கிடைச்சிருக்கு சோ y ஓட வேல்யூ அப்ராக்ஸிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இன்னும் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா அந்த டோட்டல் வேல்யூ x plus y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்ப tan 30 டிகிரி எடுத்துக்க போறோம் tan 30 டிகிரி ஈக்குவல் டு சேம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்ப 1800 டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கறது எடுத்துக்கறோம் அப்படினா x plus y ஏனா இங்க டோட்டல் வேல்யூ தேவைப்படுது அதனால x plus y அப்படிங்கறது எடுத்துக்கறோம் சோ இந்த x plus y ஓட வேல்யூ நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தறேன் 30 ஓட வேல்யூ ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரலாம் 30 ஓட வேல்யூ என்ன √3 அப்படிங்கறது வரும் அப்போ 1 சாரி 1 √3 அப்படிங்கறது எடுத்துக்கலாம் 1 √3 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை x plus y அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு சோ நாம என்ன பண்ணப் போறோம் x plus y ஈக்குவல் டு ஏனா அந்த x plus y ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறோம் √3 இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்ப x plus y ஈக்குவல் டு 1800 √3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு அண்ட் அந்த y ஓட வேல்யூ என்ன எடுக்க போறோம் அப்படினா 600 √3 அப்ப x plus y பதிலா எடுத்துக்கலாம் 600 √3 அப்படி சொல்லி எடுத்துக்கறோம் ஈக்குவல் டு 1800 √3 அப்போ இந்த 600 √3 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போய்டோம் அப்படினா x is equal to 1800 √3 minus 600 √3 சோ ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 1200 √3 அப்படி சொல்லி கிடைக்கும் அண்ட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா √3 ஓட வேல்யூ புக்ல கொடுத்துட்டாங்க சோ √3 ஓட வேல்யூ புக்ல கொடுத்தா இதோட நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது √3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப x is equal to 1200 into √3 க்கு பதிலா 1.732 இன் கேஸ் நீங்க √3 ஓட வேல்யூ கொடுக்கல அப்படினா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா √3 ஓட வேல்யூ கொடுக்கல அப்படிங்கிறது பட் √3 கொடுத்ததனால அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 2078.04 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு சோ இதான் இதனுடைய x ஓட வேல்யூ இந்த ரெண்டு போட்டுக்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினா 2078.04 அப்படி சொல்லி மீட்டர் அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு